டெல்லி ஊடகவியலாளருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன். இன்று காலை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்க கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு. இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு. ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாராம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைக்கிறோம். தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக 2019 ஆண்டு மாநில அரசோட கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது. மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு 2020 ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும்னு 2021-22 வரவு செலவு திட்டத்தில் அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை 2021 வழங்குச்சு. இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். செகண்டு, ரெண்டாவது, ஒன்றிய அரசு 60 விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு 40 விழுக்காடு நிதியையும் அழித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது 2,152 கோடி ரூபாய். இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை. இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. எந்த ஒரு மாநிலத்து மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுறத சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். மூன்றாவதாக, தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம், டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். நம்மளோட பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்க போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து துன்புறுத்துறாங்க. இது பற்றி மாண்புமிகு பிரதமரிடமும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 7 ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 191 மீன்பிடி படகுகளும்
145 மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி விவாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு. புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன். இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட பிரதமர் அவர்கள் இதை பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மக்கள் நலன்கற்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது, அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம், தொடர்ந்து வலியுறுத்த போகிறோம். இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிரதமராக இருந்துச்சார், நான் முதல்வராக சொல்லி சொல்லலாம் இருந்தேன். எல்லாம் கேட்டாரு, உண்மையாக கேட்டாரு. சொன்னா 15 நிமிஷம் தான் டைம் பேசுறேன் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம். அதனால எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு கேட்கிறேன் இல்லை, யாரு கேட்டாங்களோ யாரு கேட்கிறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து உலகம் கொடுக்குறாங்க. அது நீங்க தான் அதை திட்ட திருத்தி திருந்து சொல்லிட்டு இல்லை, அது அவங்க கொள்கை இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது புதுசா சொல்லல. சர்வாதான விளக்கமாக கொடுத்துருக்குறோம், மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கிட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் சொன்னதெல்லாம் அதுதான்
நான் கலந்து பேசிட்டு சொல்றேன் சொல்லிருக்கேன். திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காரு? இல்ல இல்லக்கா, நாங்க எதிர்த்து இருக்கிறோம், தவறான செய்தி திருப்பின்னு சொல்லாதீங்க. இல்ல நீ தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க. நான் ஒண்ணு அப்படி ஒன்று தாரவா இருக்கிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. அது நீங்களா பேசுறீங்கறது விடுங்க. சட்டமன்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன், துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. மரியாதை சந்திப்பது சொல்லிட்டேன்னு சொல்லு. ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு, அதை பற்றி நான் கலந்து ஆலோசிக்கிறேன்.